பல்கலைக்கழகத்திலும் வேறு சில பல்கலைக்கழகங்களிலும் வழங்கப்படவில்லை. இது தொடர்பான
தெளிவான நிலைப்பாடு ஒன்றை அறிவிக்குமாறும் எங்களுடைய பல்கலைக்கழக நிர்வாகத்தை கேட்டிருக்கின்றோம். இந்த விடயத்தில் தற்பொழுது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. பவுனியா வளாகத்தில் களஞ்சிய காப்பாளராக கடமையாற்றிய ஒருவர் அவருடைய இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்து அனைத்து பல்கலைக்கழகங்களின் இடமாற்ற சபையினால் இந்த இடமாற்றம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்குரிய இடமாற்ற கடிதமும் வழங்கப்பட்ட பிறகு பவுனியா வளாகம் அவரை விடுவித்து உதவாமல் இன்னமும் காலதாமதம் செய்வது பற்றியும் நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு புகார் செய்திருக்கின்றோம். பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை அது எவ்வாறு ஆண்டாண்டு காலமாக இவ்வாறு ஒரு சீரற்ற நிர்வாகத்தை நடத்தி வருகின்றது என்பது பற்றி அறிந்து கொள்ள இந்த உதாரணங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றனவே ஒழிய இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காணாவிட்டால் இந்த பிரச்சனைகள் மேலும் பலருக்கும் எதிர்காலத்தில் நிகழக்கூடும். இந்த பிரச்சனை நீண்ட காலமாக நிலுவை நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல தருணம் இதுவாக காணப்படுகின்றது என்று எங்களுடைய பொதுச்சபை கருதுவதனாலும் பொதுச்சபை இந்த விடயத்தில் இனிமேலும் தாமதம் காட்ட வேண்டாம் என்று பல்கலைக்கழக ஊழிய சங்க செயற்குழு மீது கடுமையான அழுத்தங்களை நியாயமான அழுத்தங்களை விநியோகித்து வருகின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் இன்று பதிவாளருடன் பேசவிருக்கின்றோம். பதிவாளர் வழங்குகின்ற பதிலை பொறுத்துதான் எங்களுடைய எதிர்கால நடவடிக்கை பற்றிய தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம்.